அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் வத்த குழம்பு பொடி தான் பார்க்க போகிறோம். இது வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி அரைச்சி வச்சோம்னா. இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு ஸ்பூன் வரமல்லியும் அஞ்சு வரமிளகு எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனில் வெந்தயம் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஜாமான்லாம். இதை எடுத்துகிட்டு அடுப்பற்ற வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் கடாய் சூடு பண்ணிக்கோங்க. முதல் வந்து வரமல்லி மிளகாய் மிளகு மூணையும் போட்டு வறுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து அஞ்சு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இந்தளவு போட்டோம்னாவே காரம் கரெக்டாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதை வந்து ஹை ஃப்ளேம்லலாம் வச்சோம்னா சீக்கிரம் கருகி போயிடும், அப்புறம் குழம்பு வந்து நல்லா இருக்காது. அதை வறுத்துட்டு எடுத்து தட்டில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இதுக்கப்புறமா துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு வந்து ஒரு 30 செகண்ட் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு ஸ்பூன் தான் வச்சுருக்கோம். துவரம் பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கடலைப்பருப்பையும் போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியமாக வறுத்தா போதும், ரொம்ப பொன்னிறமாக வரணும் அப்படியெல்லாம் கிடையாது. மீடியமாக வறுத்து எடுத்து வச்சாவே போதும். இது வந்து நம்ம வேணும்னா இது கூட வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம். அது மாதிரி சேர்த்து வறுத்தாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி இதையும் வறுத்துட்டு எடுத்து தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். இப்போ ஓரளவு செவந்து வந்துருச்சு. இந்த மாதிரி செவந்து வந்தாவே போதும். இதை தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். இதுக்கப்புறம் வந்து வெந்தயம் கடுகு ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் வறுத்தா போதும். சீக்கிரம் பொறிஞ்சிரும். அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டியெல்லாம் கருகி போயிடும். அப்புறம் மறுபடியும் வேறு வெந்தயம் போட்டு தான் வறுக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் வறுத்திங்கன்னா கடுகுலாம் இது மாதிரி பொரியும். இந்த டைம்லேயே நம்ம எடுத்துடலாம். வெந்தயமெல்லாம் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த டைம்லேயே நம்ம எடுத்து தட்டில் கொட்டி ஆற விட்டுலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அவ்வளோதான். இதை ஆற விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணோம்னா இந்த வத்த குழம்பு பொடி வந்து ரெடி ஆயிரும். இது கூட வந்து நீங்கள் மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் கலந்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா குழம்பு செய்யும்போது அது எல்லாமே ஒன்றா கலந்து போட்ட மாதிரி இருக்கும். வேணால் புளி தண்ணி மட்டும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய இல்லாமல் ரொம்ப பவுடராம் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன். ஒரு 2-3 வாட்டி குழம்பு வைக்கலாம். நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா நிறையா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை மாதிரி வைக்கும்போது ஒரு 2-3 வாட்டி குழம்பு வச்சுக்கலாம். வத்த குழம்பு இது வந்து கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம மஞ்சள் பொடிக்கான போட்டோம்னா கொஞ்சம் கலர் தெரியும், வெள்ளையாக தான் இருக்கும். இது மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த பொடி போட்டு குழம்பு வைக்கும்போது நல்லா கம கமன் வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வத்த குழம்பு பொடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.